வணக்கம். நான் யாழ் நீரழிவு கழகத்தினர் தலைவர் மைக்கேல் கலைக்கிறேன். நாங்கள் இந்த யாழ் வர்த்தக கண்காட்சியில் நீரழிவு தொடர்பான விழிப்புட்டு பிரசாரங்கள் செய்கின்றோம். அது தொடர்பாக விழிப்புட்டு மூலமாக பல அவேர்னஸ் போட்டிருக்கோம். சீனி பொருட்களை மாப்பொருட்களை அளவாக உண்மை சொல்லி மனக்கழிவுகளை அதிகமாக உண்மை சொல்லியும் இங்கே நீரிழிவால் ஏற்பட பாதிப்பு கண் பாதிப்பு பார்வையில் சிறுநீரகம் மார்வளைப்பு பார்சவாதம் போன்ற நோய்கள் ஏற்படும். இது தொடர்பாக பொதுமக்களுக்கும் எல்லோருக்கும் விழிப்புணர்வு செய்து வருகிறோம். தயவுசெய்து நீரழிவு நோயை பற்றி நீங்கள் அவதானமாக இருக்குமாறு அன்பாக கேட்டுக்கொள்கிறோம். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். இன்றைய வர்த்தக கண்காட்சி 12வது ஆண்டு போது நாங்கள் ஒவ்வொரு வருடமும் யாழ் நீரழிவு கழகம் ஒவ்வொரு வருடமும் இந்த நீரழிவு தொடர்பான அதாவது விழிப்புணர்வு சோலன்று போறோம். நாங்கள் இந்த முறை சுகாதாரத்துக்கு முன்னுரிமை கொடுக்காதபடியால் எங்களுடைய யாழ் நீரழிவு கழகத்தினுடைய விழிப்புணர்வு பதாதைகளை நாங்கள் இங்கே பல இடங்களில் காட்சி அளித்திருக்கிறோம். உண்மையில் இந்த உலகத்தை அச்சுறுத்தி கொண்டு வருகின்ற நீரழிவு என்ற ஒரு ஒரு கொடிய கொள்ள நோய் என்று சொல்லலாம். இப்போ உலகத்தில் இந்த அநேகமான பிறந்த பிள்ளைகளுக்கிருந்தே வளர்ந்தவர்கள் வரையும் இந்த நீரழிவு நோயால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த ஒரு ஆரோக்கியமான ஒரு வாழ்வு வாழ வேண்டுமென்றால் சமூகம் ஆரோக்கியமாக இருக்க வேண்டுமென்றால் நோயற்ற வாழ்வு முக்கியம். அதிலும் குறிப்பாக நீரழிவு நோயற்ற வாழ்வு வாழ வேண்டும் என்பதற்காக நாங்கள் யாழ் நீரழிவு கழகம் இப்போ 5 வருடங்களாக எங்களுடைய பணியை ஆற்றி வருகின்றோம். பல்வேறு இடங்களில் பொது இடங்களில் மருத்துவ முகாமை நடத்தி வருகின்றோம். அது மட்டுமல்ல பாடசாலைகள் பிரிய செயலகங்கள் போன்ற இடங்களில் நாங்கள் விழிப்புணர்வு சிறப்பு பெற்ற வைத்திய நிபுணரை கொண்டு நாங்கள் விழிப்புணர்வு கருத்தங்களை செய்து வருகின்றோம். அதை விட நாங்கள் ஒரு 3 இலவசமான நீரழிவை வெற்றி கொள்வோம் என்ற கைநூலையும் நாங்கள் வெளியிட்டு வருகின்றோம். இவ்வாறு பல்வேறு சேவைகளை நாங்கள் செய்து வர வேண்டிய நோக்கம் இந்த யாழ் குடா நாட்டில் மட்டுமல்ல இலங்கையில் வாழக்கூடிய மக்கள் இந்த நீரழிவு அற்ற ஒரு வாழ்வு வாழ வேண்டும் என்பதற்காகவும் அதற்கு நாங்கள் ஆரோக்கியமான உணவு தட்டை காட்சிப்படுத்தியிருக்கின்றோம். ஒழுங்கான உடற்பயிற்சி தியானம் உணவு கட்டுப்பாடு என்பவற்றை நாங்கள் மேற்கொண்டால் நீண்ட வைத்தியருடைய ஆலோசனைகளை பெற்று நாங்கள் நோயற்றவர்களாகவும் நல்ல ஆரோக்கியமானவர்களாகவும் வாழ்வதற்கு வழிவகுக்கும் என்று இந்த நாளில் கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். நன்றி. வணக்கம்.